நான் பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்குமே தெரியும் என்று நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கட்சியின் சார்பாக இன்றைக்கு வருகை இருக்குது. இன்று காலை 11 மணிக்கு அவங்க வந்திருக்கணும். வந்து கோட்டை ஈஸ்வரன் கோயில் வந்துவிட்டு தொடர்ச்சியாக கட்சி நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த டெல்லி விமான நிலையத்தில் கடுமையான ஃபாகு காரணமாக அந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தாமதமாகத்தான் அங்கிருந்து கிளம்பிச்சு. அதனால்தான் நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்கள், நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி அக்காவங்க, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய இணை பொறுப்பாளர் உங்களுடைய சுதாகர் ரெட்டிஜி அண்ணன் அவர்கள், முன்னாள் தேசிய செயலாளர் நம்முடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அண்ணன் அவர்கள் நேரடியாக கோயிலுக்கு வந்து நம்முடைய தொண்டர்கள் பக்தாதிகள்லாம் இங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக இங்கே வந்து ஆண்டவனுடன் நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்திய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். அடுத்ததாக தேசிய தலைவர் இப்போ வந்துருவாங்க, நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். நம்மால் இங்கே இடையூறு வர வேண்டாம், ஏன்னா ஆகம விதிப்படி 11:30 கோவில் சாத்தப்படணும், நடை சாத்தணும். அதனால தான் வேகமாக வந்து இந்த பூஜையை முடிச்சிருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது. இன்றைக்கு சாயந்தரம் வந்து பொதுக்கூட்டம் இருக்குது, நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே மேட்டுப்பாளையம் பகுதியில் பொதுக்கூட்டம் இருக்குது. அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வருகை தரணும். குறிப்பாக உங்களுக்கு பேசுகிறதுக்கு ப்ரீஃப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, பட் நம்முடைய தேசிய தலைவர் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும், உங்களை அங்கங்கே நாங்கள் சந்திக்கிறோம். தேசிய தலைவர் அவர்கள் வந்தால் அதிமுக தரப்புலேருந்து வந்து பார்ப்பாங்க, இன்றைக்கி வந்து யாருமே வந்து பார்க்கல. முக்கியமாக சென்னையில் வந்து கூட்டமும் நடந்துருக்கு, தலைவர் வந்து பார்க்காத சூழலில் இதை எப்படி பார்க்கணும்? அண்ணா, 2 விஷயங்கண்ணா. அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய தேதி அறிவித்து நடக்குது. நம்முடைய தேசிய தலைவர்கள் வந்து அகில இந்தியா முழுவதுமே இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, பாராளுமன்ற சுற்றுப்பயணம். குறிப்பாக தமிழகத்தில், குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரியிலிருந்து முதல் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக 3 நாளைக்கு முன்பு தான் திட்டமிடுதல் வந்துச்சு. இது முடிச்சுட்டு நாளைக்கு ஒரிசா போகிறாங்க, புவனேஸ்வர் போகிறாங்க. இந்த பயணமே வந்து தேசிய தலைவர் தமிழகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கோயம்புத்தூர் நீலகிரியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூரில் நமக்கு எம்எல்ஏ இருக்காங்க, ரொம்ப திறமையாக செயல்படக்கூடிய எம்எல்ஏ கோயம்புத்தூரில் இருக்காங்க. நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவர்கள் நீலகிரி பாராளுமன்றத்திற்கு நம்முடைய பிரதமர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், நாங்கள்லாம் சொன்னோம், குறிப்பாக கவனம் செலுத்தி வர்றாங்க. மக்களுடைய குறைகள், அடிப்படை குறைகளை பெரும் அளவில் வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அனைவருமே உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், தேசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால் இது மிகப்பெரிய எழுச்சியாக ஒரு இந்த விஜயம் அமையும், நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. நன்றிங்கண்ணா.